ப்ரைஸ் லார்ட், ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த 9வது நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே தேவனுடைய அன்பை அனுபவீங்கள் என்கிற தலைப்பில் நாம் ஜெபித்து நிறைவு செய்யப் போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பகுதி அன்பை அனுபவிப்பது என்பது. பல விதங்களில் நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இந்த உலகத்தில் கிடைத்தாலும் அன்பு கிடைக்காத ஒரு இடத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் எது கிடைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு நிலை நம்மை தொடரும். ஆனால் இந்த உலக அன்பு மாறிப்போகிற நிலையில் மாறாத ஒரு அன்பை காட்டுவது தான் தெய்வீகம். இந்த தெய்வீகத்தினுடைய அன்பை நீங்கள் ருசிக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களோடும் மற்ற எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பின் பரிமாணத்தை நீங்கள் உணர்ந்து அதை பிரதிபலிக்கிறவர்களாக மாற முடியும். வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் 20 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, இங்கு இருக்கிற சம்பவம் 2 குமார்களை பெற்ற ஒரு தந்தைக்கான பாச போராட்டத்தை நமக்கு விவரித்து காட்டுகிறது. இதில் தன்னுடைய இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமாக போகிறார். தகப்பனை விட்டு தூரமாக போகிற மகனை குறித்த எல்லா விஷயமும் தந்தைக்கு தெரிகிற பொழுதும் அவனுடைய மன மகிழ்ச்சியை அவன் அனுபவித்து விட்டு திரும்பட்டும் என்கிற மனநிலையோடு அவனை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அனுப்பி வைத்த தந்தை அந்த மகனுக்காக காத்திருக்கிறதை வேதாகமம் பதிவு செய்கிறது. இந்த 20 வசனத்தை பாருங்கள். மகன் எல்லாம் புத்தி தெளிந்து அவரிடத்தில் வருகிற பொழுது அவனை கண்ட பொழுது எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அருமையானவர்களே, ஒரு தகப்பனுடைய மனம் பாருங்கள், தன் பிள்ளைக்காக இயங்குகிறதா இருக்கிறது. அந்த வெளியேறப்பட்ட அன்பை அனுபவிக்கப்பட்ட வேண்டியதான தருணம் அந்த பிள்ளைக்கு எங்கு கிடைத்தது என்று சொன்னால் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இழப்பிலும் கிடைத்தது. இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு இழந்த நிலைகளில், ஒரு போராட்டத்தில், ஒரு பிரச்சனைகளில் இருக்கிறீர்களா, அல்லது ஆதரவற்ற ஒரு மனநிலையில் குழம்பி கொண்டிருக்கிற நபராக இருக்கிறீர்களா, நிச்சயமாகவே உங்களுக்கான ஒரு வாய்ப்பு நம் பிதாவாகிய தகப்பனுடைய அன்பை அனுபவிப்பதற்கு இருக்கிறது என்பது தான் நிச்சயம். ஆகவே இந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்கள் தகப்பனை நோக்கி பாருங்கள். நம் பரமண்டலில் இருக்கிற தகப்பனை நோக்கி மனதார விண்ணப்பம் செய்யுங்கள். அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த வேளையிலும் தலைகளை தாழ்த்துங்கள். நிச்சயமாய் அவருடைய அன்பை நாம் ரசிக்க முடியும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உலகத்தினுடைய எல்லா அன்புகளையும் நாங்கள் அனுபவித்து பார்க்கிற பொழுது அது திருப்தி இல்லாததாய் முடிவு வருகிறதை அறிகிறோமே. ஆனால் உம்முடைய அன்பு மாறாதது. உம்முடைய அன்பை அனுபவிக்கிற ஒரு கிருபியும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. அது எங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும். அந்த அன்பு எங்கள் பெறுகிறது நிமித்தம் யாவரிலும் நாங்கள் அன்பு கூறுகிற தன்மையை பெறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிறம் செய்யும். குழப்பத்தோடும் கவலையோடு கண்ணீரோடும் தனிமையில் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய அன்பு இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.